எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கிய நல்லா இருக்கலாம். உண்மையான தகவல்களை பகிர்ந்து கொள்வதில் ராமேஸ்வர மீனவன் நண்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, மற்ற மீன்களை போல இந்த மீன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய மீன்கள் இல்லை, அப்படிப்பட்ட இரண்டு மீன்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, நம்ம முதல் முதலாக பார்க்கக்கூடிய மீன் பேர் வந்து கெளுத்தி மீன். கெளுத்தி மீனில் வந்து அஞ்சு வகை கெளுத்தி மீன் இருக்குது. அந்த அஞ்சு வகை கெளுத்தி மீனில் இந்த ஒரு கெளுத்தி மீன் கூட. இந்த கெளுத்தி மீனை நம்ம பகுதியில் வந்து கஞ்சா கெளுத்தின்னு சொல்லுவாங்க, இன்னொரு பேர் வந்து சுங்காங்கெளுத்தின்னு சொல்லுவாங்க. கெளுத்தி மீனை பொறுத்தவரைய விடக்கடிக்கக்கூடிய மீன்கள் தான். விடக்கடிக்கக்கூடிய மீன்களை வந்து சுட சுட நம்ம சமைச்சு சாப்பிடும்போது வந்து இதுடைய டேஸ்ட்டுகளை வந்து நம்ம முழுமையாக உணர முடியும். ஆனால் ஆறுனதுக்கப்புறம் இதுடைய டேஸ்ட்டை வந்து முழுமையாக நம்ம உணர முடியாது, இதுடைய விடக்க மட்டும்தான் நம்ம உணர முடியும். உங்கள் எல்லாத்துட்டையுமே இன்னொரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த கெளுத்தி மீனில் வந்து விஷத்தன்மைகளும் உண்டு. விஷத்தன்மை உள்ள கெளுத்தி மீனை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பயமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. இந்த மீன் மேலே எந்த ஒரு விஷத்தன்மைகளும் கிடையாது. இந்த மீனுடைய முள்ளில் தான் விஷத்தன்மைகள் உண்டு. இந்த மீன் உயிரோடு இருக்கும்போது நம்ம உடலில் குத்துச்சுன்னா கடுமையான வலிகளையும் கடுப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய விஷத்தன்மைகள் உண்டு. ஆனால் இறந்ததுக்கப்புறம் இந்த மீனுடைய முள் குத்துனா கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. இந்த விஷத்தன்மைகள் உள்ள மீன் முள்கள் வந்து எந்த உடலை அதிகமாக பாதிக்கும்னா வந்து அதிக பித்தம் உள்ள உடலை தான் இது அதிகமாக பாதிக்கும். பித்தம் இல்லாத எந்த உடலுக்கும் எந்த மீன்கள் குத்தினாலும் எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. ஏ உடலும் பித்த உடல் தான். ஒரு முறை இந்த சுங்காங்கெழுத்தி எனக்கு குத்தி கடுமையான வலிகளையும் கடுப்புகளையும் ஏற்படுத்தி நான் கத்த ஆரம்பித்தேன். நான் கத்துனதை பார்த்து படகையை கரையை திருப்புற அளவுக்கு வந்தாங்க. இந்த கெளுத்தி மீனில் இன்னொரு விஷயம் கூட இருக்குது. இந்த கெளுத்தி மீன் குத்தி நம்மளுக்கு எப்போ கடுப்பும் வலிகளும் ஏற்படுதோ அதே டயத்தில் தான் அந்த கடுப்பும் வலிகளும் மாறும். ஆனால் மீனவர்கள் இந்த மீனை பிடிக்கிறதுக்கும் கடலுக்கு போகிறதில்லை, யதார்த்தமாக வலைகளில் வர்ற மீன்கள் தான் இது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற மீன் என்னென்னு கேட்டிங்கன்னா சுறா. இதுவுமே சுறா வகையை சேர்ந்தது தான். இந்த சுறாவுக்கு நம்ம பகுதியில் குரங்கு சுறான்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து தாளன் சுறான்னு சொல்லுவாங்க. இந்த சுறாவுக்கு ஏன் குரங்கு சுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா இதுடைய முகத்தோற்றங்களை வச்சு தான் குரங்கு சுறான்னு சொல்கிறாங்க. இந்த சுறாவில் ஒரு சிறப்பம்சமான ஒரு விஷயம் இருக்குது. தண்ணி இல்லாமல் வெறும் ஈரப்பதத்தில் மட்டுமே 8 மணி நேரம் உயிரோடு இருக்கக்கூடிய மீன் தான் இந்த சுறா. இந்த சுறாவை நம்ம எப்படி சமைச்சு தின்னாலும் ருசியாக இருக்கும். ஆனால் சுறாவுக்கு சிறந்தது வந்து புட்டு தான், சுறா புட்டு. நான் ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எந்தெந்த மீன்களை எப்படி சமைச்சா அதோடைய டேஸ்ட்டுகளை முழுமையாக நம்ம உணர முடியும். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் போய் அந்த ஒரு வீடியோவை பாருங்கள். இந்த சுறா மீனை பிடிப்பதற்கு மீனவர்கள் கடலுக்கு போகிறதில்லை. இந்த சுறா மீனும் இந்த சுங்காங்கெழுத்தையும் யதார்த்தமாக மீன் வலையில் வரக்கூடிய மீன்கள் தான். இந்த குரங்கு சுறா மீன் வலையில் வந்து யதார்த்தமாக ஒன்றோ ரெண்டோ தான் வரும். ஆனால் சுங்காங்கெழுத்தி வந்து வந்தால் கூட்டமாக வந்துடும், இல்லைன்னா வராமல் கூட போயிடும். இப்போ உங்கள் எல்லாருக்குமே வந்து குரங்கு சுறாவை பற்றியும் சுங்காங்கெழுத்தியை பற்றியும் சில தகவல் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி கிடச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு எந்த மீனை பற்றின சில தகவல் உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோவை பாருங்கள். சில பேர் வந்து நம்மளை எப்படி நினைக்கிறாங்கன்னா வந்து இவன் ஒரு மீனவனாக இருந்துக்கிட்டு எந்த ஒரு வீடியோவுமே கடலில் இருந்து போட மாட்டேக்கான், அதிகபட்சம் இவன் வீட்டில் இருந்து தான் போடுறான் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து நினைக்கிறாங்க. அவங்க எல்லாத்துலேயுமே நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா வந்து நான் யூடியூப்புக்குள்ளே காலடி எடுத்து வச்சது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தெரியாதவங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிற நோக்கத்தில் மட்டும்தான் நான் காலடி எடுத்து வச்சேன ஒழிய வீடியோ போட்டால் போதும் அப்படின்னு சொல்கிற நோக்கத்தில் நான் வீடியோ போட்டது கிடையாது. நம்ம போடுற வீடியோ கண்டிப்பாக ஒரு 4 பேருக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்ற நோக்கத்தில் மட்டும்தான் நான் வீடியோ பண்ணுவேன். அதனால தான் எந்த ஒரு வீடியோவுமே எடுக்கும் போது நான் ஸ்பாட்ல பேசுறது கிடையாது. அந்த வீடியோக்களை எடுத்துட்டு வந்து நான் வீட்டில் உட்காந்து பொறுமையா நிதானமா எனக்கு தெரிஞ்ச அனுபவங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பிய, உங்கள் எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இனி ஒரு நல்ல கடல் பயணத்தோடையும் கடல் மீன்களோடையும் உங்களை சந்திக்க இருக்கிறேன். ராமேஸ்வர மீனவன், நன்றி.